रेलू वाक अड्रस् एंप अन्नन तंगेगला उयिर कुयिरा पढ़गीना इन विड़ी पेंगल नान अवर्गल वीट्टु पिल्लेगले पड़िके वेत थे अवर्गल इन पेट्रोर्गल कु मर्त्वो चलवगल से था थे अवर्गल इन सिलरक नल्ल इड़त्तिल तिर्मनम से थो वेत थे मरक्कामल एन्ने पत्री पुलगांगेदमाग पेसी कुंडिर पार अपड़ी पत्ता एनदु विड़ी पेंगल कु कुड नान कैदान से थी थेरिये विल्ले எல்லாரும் முதல்ல உடனே புறப்படுங்க அவங்க Dress எல்லாம் எடுத்துட்டு கீழ வாங்க எங்கனே போகணும் முதல்ல கிளம்புங்கமா புறப்பட்டு கீழ வாங்க சொல்றேன் எல்லாரும் அவங்கவங்க ஊருக்கு போறீங்க ஊருக்கா வேகமா கிளம்பி வாங்கமா என்னன்னு சொல்றேன் என்னாச்சுனே அண்ணன் கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு நீங்க எல்லாரும் இங்க இருந்தீங்கனா உங்களையே கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க இல்லனா அண்ணனுக்கு எதிரா உங்க எல்லாரையும் கோர்ட்ல போய் சாட்சி சொல்ல வச்சிருவாங்க அப்புறம் கோர்ட் கேஸ்ன அலையறதலியும் உங்க வாழ்க்கை பாழா போய்டுமா அதனால எல்லாரும் ஊரு கிளம்பிடுங்க சீக்கிரமா புறப்படுங்க இங்க இருந்து அப்ப நாங்கள எப்பنا திரும்பி வரணும் வரவே வராதீங்க அதான் உங்க எல்லாருக்கும் நல்லது மறுபடியும் நாம பார்க்கவே முடியாதனே தெரியலமா சங்கரன்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய்றானே அண்ணனை பார்க்காம போறதுக்கு கஷ்டமா இருக்குனே என்னம்மா இவ்ளோ தூரம் சொல்றேன் நீங்க இங்க இருந்தீங்கன்னா ஆபத்துமா புறப்படுங்கமா உடனே கிளம்புங்கமா அண்ணே ரொம்ப பிரச்சனைனா பேசாம நீங்களும் சங்கரண்ணனும் இங்க கூட வந்திருங்க அண்ணே ஆஸ் முச்சுடு உங்களை மறைச்சு வச்சு நான் காப்பாத்துறேன் அண்ணே உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிமா இப்போதைக்கு நீங்க உங்களை பாத்துக்கங்க நான் சும்மா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க அண்ணே நாங்க வயித்துக்காக உடம்ப விக்கறவங்களா இருந்தாலும் மனசுக்காக உயிரையே கொடுப்போம் தெரியும்மா அதனால தான் நீங்க நல்லா இருக்கணும்னு சங்கரண்ணனும் நானும் நினைக்கிறோம் எங்களால நீங்க யாரும் சித்திரவதை அனுபவிக்கவேணாம்மா புறப்படுங்கமா அண்ணே புறப்படுங்கமா தயவு செஞ்சு போறீங்களா அஞ்சு நிமிஷத்துல புறப்பட்டு எல்லாரும் புறப்படுங்க இவ்வளவு தூரம் அண்ணன் தங்கச்சிய பழகிட்டு உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்த உடனே விட்டுட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு பரவாயில்லம்மா நாங்க செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன் தண்டனை அனுபவிக்கணும் இல்லனே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நீங்கலாம் எங்களுக்கு தெய்வம் மாதிரிம்மா எவ்வளவோ சம்பாதிச்சு கொடுத்தீங்க உங்களெல்லாம் இப்படி வெறுங்கையோட அனுப்புறது கஷ்டமா இருக்கு என்ன மன்னிச்சிடுங்கம்மா மன்னிச்சிடுங்க சரி சரி போலீஸ் வரதுக்குள்ள புறப்படுங்க சீக்கிரம் ஐயோ புறப்படுங்கம்மா போங்க வரணும் போமா சரிமா வரணும் போறேன் வரணும்
எல்டியின் மெட்ராஸிலிருந்து புறப்பட்டு போன பிறகுதான் நான் கைதானேன். நான் கைதான விவரமோ மற்றவர்களை போலீஸ் தேடி வருவதோ எதுவுமே தெரியாமல் எல்டின் ஆந்திர பகுதிகளில் சுற்றி கொண்டிருந்தான். விடுதி பெண்களின் ஊதியத்தை அவரவர் வீடுகளில் கொடுத்துவிட்டு வீபா நாயுடுவிற்கு பெருந்தொகை கொடுத்து மேலும் சில பெண்களை அழைத்து வருவதற்காக. நாயுடு, பீமா நாயுடு, நாயுடுனே. ஆ ரா எல்டின் ரா. அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நேனு சௌக்கியமே. இக்கட நீ வந்தாச்சுல, இக்க நீ சௌக்கியமா இருக்கலாம். கவலையே வந்து நேன் நின்னு ஒழிச்சு வைக்கிறேன். ராணுவமே வச்சுனா நின்னு கண்டுபிடிக்க முடியாது. என்ன எதுக்கு நீங்க ஒழிச்சு வைக்க போறீங்க நாயுடு? அவனு நீக்கு விஷயமே தெரியலேதா? சரே, நீ எப்படு மெட்ராஸ்ல இருந்து கிளம்பின? நான் கிளம்பி வந்து 10 நாளைக்கு மேல ஆச்சு. சரி, உங்ககிட்ட புது பொண்ணுங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அப்படியே சம்பளத்தையும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அவனா? அதான் எதுவுமே தெரியல. இதுகோ இந்த பேப்பர் சூடு. சூடு. சொன்னேன் அவனுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினாரு. இப்ப என்ன செய்யறது? எதை எங்க வைக்கணும்னு மச்சானுக்கு எப்பவுமே தெரியாது. அவனை கூட சேர்த்துக்காத, இப்படி எல்லாம் ஆகுன்னு நான் எத்தனையோ முறை சொன்னேன், அவர் கேட்கலையே. இப்ப நடேச நடார் கொலையில விடுதலை வாங்கி தரதா போலீஸ் சொன்னதும் அப்ரூவர் ஆகி ஒன்னையே காட்டி கொடுத்துட்டானே. நடுவில் வந்தனுடைய பேச்சு கட்டுக்கிட்டு கூட இருந்த எல்லாருக்கும் குடைச்சல் கொடுத்தாரு. வந்தவன் வேலையை காட்டான். நடந்தது நடந்து போயிடுச்சு, இனிமே வருத்தப்பட்டு என்ன பண்றது? எல்டின், நீ இக்கட வந்தது மெட்ராஸ்ல எத்தனை பேருக்கு தெரியும்? சங்கருக்கு அடுத்தபடியா போலீஸ்ல உன்னை முக்கியமான குற்றவாளியா வேசாரு. சங்கர், சிவாஜி, மோகன் மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும். சங்கர் மோகன் குறிச்சு கவலை லேது, நீ இங்க வந்ததை அவங்க சொல்ல மாட்டாங்க. சிவாஜிய நம்பலாமா? சிவாஜி நல்ல பையன்தான். போலீஸ் கையில கிடைக்காத வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க தான். இப்ப நீ என்ன செய்ய போறதா உத்தேசம்? முதல்ல சம்பள பணத்தை பொண்ணுங்க வீட்டுலாம் கொடுத்துடணும், பாவம் இல்லை. தப்பு எல்டின், இப்படி நீ போற வர இடம்லாம் போலீஸ் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்போ நீ எங்க போனாலும் பிரச்சனை தான். கையில இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு டெல்லி பாம்பேன்னு எங்கேயாவது போய் காலத்தை ஓட்டிரு. 5 வருஷத்துக்கு மெட்ராஸ் பக்கமே தலை சூப்பிச்சிருந்தோம். எப்படி நான் அப்படி போக முடியும்? அப்ப உன்னை செய், நீ இக்கடே உண்டு. நெல்லூர் பக்கத்து கிராமத்துல தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, நான் உன்ன அங்க ஒழிச்சு வைக்கிறேன். சாப்பிடு, தூங்கு, எவர்த்தோனும் பேசாத, அக்கடே உண்டு. கொஞ்ச நாள் மறைஞ்சிரு, அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலையே நாயுடு. நான் சொல்றபடி செய். ராத்திரி கூட உண்டது, போலீஸ் எந்த நேரத்திலயும் உன்னை தேடி வரலாம். ஏண்டி, நான் இப்ப என்ன பண்றேன், நான் உன்னை கொண்டு போய் நெல்லூர் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல விட்டுடுறேன். நுவ்வு எவ்வளவு நாள் வேணாலும் அங்க இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. நாளை காலையில நான் உன்னை 9 மணிக்கு அங்க வந்து பாக்குறேன். அப்படி நான் வரலன்னா போலீஸ்லும் இக்கடக்கு வச்சாரன்னு அர்த்தம். நீ எதுக்குமே கவலைப்படாத. ஆனா எக்காரணத்து கொண்டோ நீ கிராமத்துல இருந்து இங்க வந்துடாத. ஏண்டி, அர்த்தமைந்தா? இப்படி ஆடாண்டி. ஏன் ஆடேது? நீ தப்பு ஆடுத்துட்டே. ஏன் தப்பு ஆடுத்தனு? நீக்கு ஆடே தெரியுதே, ஊரக வாக்க ஆடு. నేను కరెక్ట్ గానే ఆడుతున్నాను. ఏంటి కరెక్ట్ గాడేది? మీరే తప్పు తప్పుగా ఆడుతున్నారు, సరిగ్గా చూసుకుని ఆడండి. ఏంటో చూసుకుని ఆడేది? నోరు మూసుకుని ఆడా నీ అంకమ్మ. ఏంటి అనవసరంగా గొడవకు దిగుతున్నారు? ఏంటో పిచ్చి పిచ్చిగా ఉందా? ఒళ్ళట్టుందంటే నీ అంకమ్మ మొహం బగిలిపోద్దాం అనుకుంటున్నావు? అలాగా చేసుకుంటాను నేను. మరి చేసుకుంటాం. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்னும் பயப்படாத, அன்னி நேன் சூஸ்கொண்டானு. நீக்கு அந்த அலசைப்போயின மாட. ஏய் ஊர்க்கையே, ஊர்க்க ஏலக்கோலன் கண்ணானு. ஏலக்கோலன் கண்ணாரா? பலே வரேனண்டி.
ఏమండి భీమనాడు అన్నయ్య గారు వచ్చారు. రండి రండి. బాగున్నారా అన్నయ్య? బాగున్నానమ్మా. ఏమండి మంచిగా తీసుకురండి. బాబు ఒరేయ్, ఓ కిలో కోడి మాంసం కొట్టు, మా అన్నయ్య వచ్చారు, విందు భోజనం పెట్టాలి. వద్దొద్దు, ఇతను నాకు బాగా కావాల్సిన వాడు. పేరు ఎల్డిన్. వణకమ్. నమస్కారం. చాలా మంచోడు. ఇతనికి రోజు చేపలు మాంసం రొయ్యలు అన్ని చేసి పెట్టాలా? ఏంది ఎల్డిన్, నీ ఇంగేర్ అక్కడ రాకూడదు. రేపు 9:00 నేను వస్తాను, ధైర్యంగా ఉండు, జాగ్రత్తగా చూసుకోమా, ఏం తక్కువ కాకూడదు. అర్థమైందా? నీ పోండి. அண்ணே மோகனண்ணே, உள்ள வாங்கண்ணே, உள்ள வாங்கண்ணே. அகல்யா, இப்ப என் நிலைமை? நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம், நான் தினமும் பேப்பர்ல படிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க வாங்க, ஒண்ணும் பேச வேணாம், உள்ள வந்து உக்காருங்க. வாங்க வாங்கண்ணே, வாங்க உட்காருங்க. இருங்க, தண்ணி எடுத்து வந்துடுறேன். எப்படிமா இருக்க? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேண்ண. சொந்த அண்ணனே என்னை காசுக்காக வேசியாக்கிட்டு போனதுக்கு அப்புறம் கூட பிறக்காத அண்ணன் சங்கரண்ண எனக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்து தெய்வம் மாதிரி இருந்து கல்யாணமும் பண்ணி வச்சாரு. உங்களுக்கு இந்த நிலைமைன்றப்போ என் உசுரை கூட தருவேன். ரொம்ப பசிக்குதா கல்யா? ஏதாவது சாப்பாடு இருக்கா? சாப்பாடு வடிச்சிருக்கேன், குழம்பு ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். சரி, நீங்க படுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் படுக்கிறேன், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுப்பு. சரிண்ண. யாரு? போலீஸ் போல இருக்குண்ணா. ஏமா எவ்வளவு நேரமா தட்டுறது?
கதவை திறக்க ஏன் இவ்வளவு நேரம்? ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் சார். நீ எதுக்கு அதையெல்லாம் பண்ற? ஆமா, இந்த எல்டின் மோகன் இவனுங்களை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அவனுக்கு இந்த பக்கம் வந்தானுங்களா? அப்படி இல்லை, இங்க யாரும் வரலங்க சார். வந்தா உங்களுக்கு சொல்லாம இருப்பேனா? என் வீட்டுக்கு வர்றது நீங்க ஒருத்தர் மட்டும்தான், அதுவும் வெளியில நின்னு விசாரிச்சுட்டு போயிடுறீங்க. சரி சரி, இன்னைக்கு நைட் டியூட்டி முடிச்சுட்டு வரேன். இடையில இந்த மோகன் எல்டின பத்தி ஏதாவது தகவல் உனக்கு தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு சொல்லி அனுப்பு. என்ன சரகத்துல உன்னையும் விசாரிக்கணும்னு தான் சொல்லியிருந்தாங்க, நான் தான் தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கேன். வந்தாதானே சார் சொல்ல முடியும். எங்க இந்த ஃப்ராடு பசங்களை தேடுறதுக்கே நேரம் சரியா போகுது. எப்படியும் இன்னும் ரெண்டு நாள்ல கண்டுபிடிச்சிடுவோம். எங்க இருக்காங்கன்னு தெரியல, எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு தான் அவங்க குடும்பத்தையே பிடிச்சி உள்ள போட்டுட்டோம்ல. இந்த மூணு பயலுகளோட பொண்டாட்டிகளும் அவங்க புள்ள குட்டிகளும் அவனுக்கு ஆத்தாக்காரியும் இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்காங்க. இவனுங்க கிடைச்சாதான் அவங்களுக்கு விடுதலை. ஐயோ, இப்ப சத்தம் கெடுத்த யாரவன் எங்க இருக்கான் சொல்லு.